மாடுகட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த காவிரி டெல்டா பகுதியில் தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொன் விளையும் பூமியான காவிரி டெல்டா பகுதிகளுக்கு உள்ளடங்கிய தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரி, கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதி சேத்தியாத்தோப்பு கிழக்கு, அரியலூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி ஆகிய இடங்களில் மத்திய அரசின் நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணையம் நிலக்கரி எடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள 29ஆம் தேதி அறிவிப்பை தந்துள்ளது. இதற்கான டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் வலியுறுத்துவதோடு 2006-11ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அன்றைக்கு மீத்தேன் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, அதனை தடுத்து நிறுத்துவதற்கு மாண்புமிகு புரட்சித்திர அம்மா அவர்கள் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தினார்கள். 2013ஆம் ஆண்டு இடைக்கால தடை அதற்காக பெற்றார்கள். 2015ஆம் ஆண்டு நிரந்தர தடையை அன்றைக்கு மாண்புமிகு புரட்சித்திர அம்மா அவர்கள் பெற்றுத் தந்தார்கள். அதற்கு பின்னால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காவேரி பகுதியில், காவிரி டெல்டா பகுதியில் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிற்சாலையும், அது ஹைட்ரோ கார்பனோ அல்லது வேறு விதமான எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்கிற உயர்ந்த அடிப்படையில் அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அதற்காக காவேரி காப்பாளர் என காவிரி சங்கத்தில் இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து அவருக்கு பட்டத்தை வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சட்ட பிரிவு என்ன சொல்வது என்று சொன்னால், பிரிவு 4(1)-ன்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் 2வது அட்டவணையில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் புதிய செயல்பாட்டையும் எந்த ஒரு தனி நபரோ நிறுவனமோ மேற்கொள்ள கூடாது என்று சட்டம் அழுத்தமாக சொல்கிறது. இருந்த போதிலும் இந்த டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. டெண்டர் கோரப்படுகிற இந்த நடைமுறையானது கிட்டத்தட்ட ஓராண்டாக நடைமுறையில் இருந்ததாக சொல்கிறார்கள். ஓராண்டாக நடைமுறையில் இருந்த இந்த நடைமுறைகள் எப்படி தமிழரசனுடைய கவனத்திற்கு வராமல் போனது என வியப்பாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் காவிரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் முடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம், அந்த உரிமையில இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிறேன், 38 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட திமுக இதற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். மத்திய அரசிடம் அழுத்தம் தந்து இதன் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதே காலையில் எனது விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசும்போது சொன்னார்கள், கடிதம் எழுதி விட தொலைபேசியில் பேசியிருக்கலாம், பிரதம அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசியிருக்கலாம் என்று காலையிலே சொன்னார்கள். நாம் பலவற்றை இழந்திருக்கிறோம் காவிரி பிரச்சனையில். அன்றைக்கு காவிரி பிரச்சனையில் பின்னடைவை சந்தித்தோம், கச்சத்தீவை இழந்தோம். இன்றைக்கு நம்மை பயமுறுத்திக்கொண்டிருக்கிறார். டெல்டா மட்டும் பேசுங்க, கச்சத்தீவு எல்லாம் வேண்டாம். என்எல்சி நிறுவனம் தமிழக அரசு அனுமதி இல்லாமலேயே ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு பல இடங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் பல சூழ்நிலைகளில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இன்றைக்கு கோரப்பட்டிருக்கிற டெண்டரை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு மத்திய அரசிடம் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். வணக்கம்.